ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு கேள்வியை நான் உங்களோட ஷேர் பண்ணான்னு நினச்சேன் உங்களுடைய சமாதானத்தை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் பீஸ் இப்போ இந்த ப்ரொடெக்ட் அப்படின்ற வேர்டு வந்துச்சுனாலே பாதுகாத்துதல் அப்படின் சொல்கிறோம் இல்லையா பாதுகாப்பு அப்படின்றப்போ ஸோ நம்ம ஒரு காரியத்தை எப்படி பாதுகாப்போம் அப்படின்னா அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு விஐபி இருக்காங்க அப்படின்னா அந்த விஐபிக்கு வந்து பாதுகாப்பு யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா அந்த காலத்தில் வந்து இந்த ராஜாக்கள் வாழ்ந்த அந்த அரண்மனை கோட்டை இருக்குல்ல கோட்டைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த காவலாளிகள் வந்து இங்கிட்டாங்கிட்டும் அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து காவல் காத்துட்டு இருப்பாங்க அந்த காவலை மிஞ்சி யாரும் உள்ளக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பாதுகாப்புன்றது வந்து யாருடைய யாரோ நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க இல்லை யாரோ நம்மளை நம்மளோட நம்மளை வந்து மேற்பார்வையில் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பாதுகாப்பு அப்படின்றோம் அப்போ சமாதானத்தை நம்ம எப்படி பாதுகாக்க முடியும் நம்மளுடைய சமாதானத்தை நம்ம பாதுகாக்க முடியுமா அப்படின்ட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ரெண்டு வசன இது அடிக்கடி நம்ம வந்து பேசி கேட்டிருப்போம் இந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம் பிடிப்பியர் நான்கு ஆறு நான்கு ஏழு சொல்லுகிறது இல்லையா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்போ இந்த காத்து து இங்கே தான் அந்த பாதுகாப்பை நம்ம குறித்து பேசணும் இல்லையா நம்மளுடைய சமாதானம் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்போ இது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா யுவர் பீஸ் வில் பி காடட் அப்படின்ட்டு போட்டிருக்கு அதாவது காடடுன்றது நான் சொன்னது அதே தான் இல்லையா அதாவது ஒரு காவல் காவலாளிகள் எப்படி வந்து ஒரு கோட்டையை பாதுகாக்கிறாங்களோ அதுபோல இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் நம்மளுடைய சமாதானத்தை நம்மளால் பாதுகாக்க முடியாது அப்போ அதுதான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது தான் அவருடைய அரவணைப்புக்குள்ளாக இல்லை அவர் அவருடைய கரத்தில் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் பொழுது இல்லை அவரை நம்ம முற்றிலுமாக சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரும் பொழுது தான் நம்ம வந்து எந் எதை குறித்தும் கவ கலங்காமல் மொதல் இருப்போம் அப்போது அப்போ இந்த வசனத்தை வந்து நம்ம நாலு ஆறு ஏழு வாசிக்கிறோம் இல்லையா பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் வாசிக்கிறப்போ அப்போ இந்த ஏழாம் வசனத்திலருந்து நம்ம ஆறாம் வசனத்தை பார்க்குறப்போ அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு அவர் தான் என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறார் அவருடைய கருத்தில் என்னுடைய நாட்கள் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ என்னைக்கு ஆண்டு வரை முழுமையாக சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு வராங்களோ அப்படிப்பட்ட மனுஷங்களால தான் முதலாவது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியும் ஏன்னா இல்லாட்டி நான் இருக்க முடியாது ஏன்னா எனக்கு என்னுடைய ஆதாரம் வந்து எனக்கு ஒரு ஒரு அஸ்திவாரமே இல்லாப்போ இல்லாதப்போ நான் வந்து எப்படி வந்து வீடு கட்ட முடியும் இல்லையா அப்போ அது போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளால் வந்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியாது நிச்சயமாக கவலைப்படுவோம் ஏதாவது ஒரு சூழ்நிலை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டே தான் இருப்போம் அப்போது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோட கூடிய விண்ணப்ப விண்ணப்பத்தினால் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும்னா அந்த மனநிலைக்கு வருவதற்கே ஆண்டவருடைய சமாதானம் நமக்குள்ளாக இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியும் இல்லாட்டினா நம்ம வந்து நிச்சயமாக பயப்படுவோம் நிச்சயமாக நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் கவலைகள் பயங்கள் எல்லாமே வந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறதாக இருக்குது அப்போ நான் சொன்னது போல் அப்போ இந்த ஒரு கோட்டையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஒரு அரண்மனை கோட்டை இருக்குது அப்போ அந்த அரண்மனை கோட்டைக்கு வெளியில் இருக்கிற அந்த காவலாளிகளை தாண்டி தான் ஒரு எதிரி வந்து உள்ள வர முடியும் அப்போ அந்த காவலாளிகள் அதை அதற்கு ஒரு அரண்மை போல் இருக்கிறாங்க அப்போ அப்ப இன்னைக்கு நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய மனதுக்குள்ளாக இன்னைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு இல்லை குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு பயங்களை ஏற்படுக்கப்படுத்துறதற்கு சத்ரு வந்து பல பலவிதத்துல முயற்சி செய்கிறான் அப்போ நம்மளுடைய மன மனதை வந்து நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருடைய கடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம்னா அப்போ நம்மளுடைய இருதயம் யாரால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவரை நெஞ்சு சத்ருவால நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது அப்போது இல்லையா நம்மளோட வாழ்க்கையில் வந்து அவன் வந்து பயத்தையோ கலக்கத்தையோ ஏற்படுத்த முடியாது அதான் அவனுடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவர்களுடைய வார்த்தை யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கூட ஏசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் இல்லையா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் அப்போ சத்ரு பிசாஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட இருதயத்தில் இருக்கிற பிர வந்து மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை எடுத்து போடுறதுக்கு தான் அப்போ வரான் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் நானும் அவைகளுக்கு அப்படின்னு ஆட் ஆட்டுமை மெய்ப்பனாக அவர் இருக்கும் பொழுது மந்தையாகிய நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார் அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய மனதை நம்ம ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்துருக்குறோமா இல்லை ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் நான் உங்கள் இடத்துல அன்பு கூறுவேன்னு சொல்கிறோமே முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவேன்னு சொல்கிறப்போ அப்போ உண்மையிலே ஆண்டவர் ஆண்டவர்களிடத்தில் நம்ம அப்படி ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறப்போ நிச்சயமாக நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்காது ஏன்னா இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறப்போ பவுல் வந்து சிறை சாலையில் இருக்காரு அவருக்கு வந்து எப்போ சிறை சேதம் நடக்க போகுதுன்னு தெரியாது அளவுக்கு அவர் அவருக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு நாள் நம்ம வந்து கர்த்தருக்காக சாட்சியாக மறிக்கப் போகிறோம் நம்மளை நிச்சயமாக கொன்றுவாங்கன்றது தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் அவர் வந்து என்ன சொல்கிறார் பாருங்களேன் நீங்கள் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்றாம் வசனத்தில் சொல்கிறாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயின்றார் அப்போ இதுதான் அவருடைய அதனால தான் அவர் சொல்கிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் பிலிப்பியர் நான்கு நான்கு சொல்கிறப்போ அப்போ ஒரு மனுஷன் சிறைச்சாலைக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறப்போ எந்த நேரத்திலும் மரணம் தன்னை வந்து நே சந்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி இவ்வளோ தைரியமாக மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மகிழ்ச்சியாக இருங்கள் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் சமாதானத்தின் தேவன் உங்களை கொள்வார் சொல்கிறப்போ அதற்கு ஒரு ஆதாரமான ஒரு காரியம் பிரிப்பியர் ஒன்று இருபத்தொன்னில் அவர் சொன்னது போல் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றாரு அப்போது ரோமர் பதினான்கு எட்டுலேயும் அவர் சொல்கிறாரு நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் அப்போது ஹி வாஸ் ஸோ செக்யூர்ட் இன் நோயிங் ஹூ ஹி வாஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அதுதான் நான் சொல்ல வருது நம்ம யார் ஆண்டவருக்குள்ளாக நாம் யார் ஏசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் என்ன உறவு அப்போ ஏசு கிறிஸ்துவினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்கிறோமே அப்போ அவரு அவர் அவருக்குள்ளாக நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ நம்ம வந்து எதை குறித்தும் கலங்க மாட்டோம் எதை குறித்தும் நம்ம வந்து பயப்பட மாட்டோம் சிந்திக்கவும் மாட்டோம் அப்போது அப்போ அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய சமாதானத்தை எடுத்து போடணும் நம்மளுடைய சமாதானத்தை எடுத்து போடணும்னு சத்ரு பலவிதமான முறையில் நம்ம வாழ்க்கையில் செயல்பட நினைக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தம் நம்மளுடைய மனதை நம்ம ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்துருந்தோன்னா ஆண்டவருக்குள்ளாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்தோன்னா அப்போ கர்த்தர் வந்து நம்மளை பாதுகாக்கிறார் இல்லையா அதனால தான் அவருடைய வசனம் கூட அவர் அவருடைய சீஷர்களை பார்த்து இப்படியா சொன்னார் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றார் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்தின் மூலமாக சமாதானத்தை கொண்டு வந்துடலாம்னு நினச்சோன்னா முடியாது ஒருவேளை நல்ல சுகபலன் இருக்கிற இருக்கிறப்ப தான் நான் சமாதானமாக இருக்க முடியும்னு நினச்சோன்னா முடியாது அதே போல் நான் நம்ம வாழ்க்கையில் மனுஷ அடிப்படையில் எதெதெல்லாம் நம்ம செய்ய நினைக்கிறோமோ அது எல் அது ஒன்றின் மூலமாக கூட நம்மளால் சமாதானத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு வைத்து போகிறாரு அப்போ அவருடைய சமாதானத்தை நம்ம எப்போ பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது தான் உண்மையான ஒரு சமாதானத்தை நம்மளோட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும் தான் அவர் சொல்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு இல்லை உங்கள் இறுதியம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகின்றார் அப்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய இருதயத்தை காக்கிறது யார் இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய மனதை யார் இடத்துல நம்ம ஒப்படைத்திருக்கிறோம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறதா ஆண்டவர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறாரா அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னா அப்போ ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய சமாதானம் நம்ம உள்ளாக இருக்கும் அப்படி ஆண்டவருடைய சமாதானம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க மாட்டோம் எந்த சூழ்நிலையோ எப்படிப்பட்ட பிரச்சனையோ பேரிடர் என்ன துன்பங்கள் என்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்மளை திடீர்னு நம்மளை தாக்கினாலும் அதை குறித்து கலங்க மாட்டோம் ஏனென்றால் ஆண்டவருடைய சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது நம்மளுடைய இருதயம் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அப்போ இன்றைக்கி நான் கேட்ட இந்த கேள்வி வந்து உங்களுடைய சமாதானத்தை எப்படி பாதுகாக்க முடியும் அப்போ ஆண்டவருடைய கருத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு செக்யூர்டு லைஃப் என எதிர்காலத்தை ஆண்டவர் நிர்ணய நிர்ணயித்து வச்சிருக்கிறார் ஏன்னா இறைமையாக இருபத்தொன்பது பதினொன்றில் ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்கிறது உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் தீமைக்கான நினைவுகள் அல்ல ஆனால் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் ஆண்டவர் சொல்கிறார் அப்போது ஆண்டவருடைய எண்ணம் நம்மளோட வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே சமாதானத்தை குறித்ததாகவே இருக்கிறது அப்போது அப்போ அவருடைய கடத்தில் நாம் முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில சமாதானத்தினால் நிரப்புகிறார் அது இல்லை அந்த சமாதானம் நமக்குள்ளாக பூரணமாக நிரம்பும் பொழுது நாம் எந்த சூழ்நிலை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை யூ ஆல் a ஹாப்பி டே காட் பிளஸ் யூ